ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் குக்கிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் அல்வா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருளாக இப்போ பார்த்துடலாம். ஒரு பேக்கெட் பிரெட், நெய் 50 கிராம், 200 கிராம் மில்க் மைட், பைனாப்பிள் எசன்ஸ் 1 ட்ராப், முந்திரி 50 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், சுகர் 400 கிராம், உப்பு 1 சிட்டிகை, 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க, 1/2 லிட்டர் எண்ணெய். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த கேப்பில் நம்ம பிரெட்டை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 25 ml நெய் ஊற்றிக்கலாம். இதை சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம முந்திரியை பொறிச்சு எடுத்துக்கலாம். முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போட்டுடாதீங்க. இது லைட்டாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் பொறிச்சுக்குவோம். கோல்டன் கலர்லாம் வந்துருச்சு, எடுத்துருவோமா? எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். முந்திரி ஃப்ரை பண்ண நெய்யில் என்ன எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகி வந்துருச்சு. ப்ரெட்டை பொறிக்க ஆரம்பிச்சிடலாமா? கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டன் கலர்லாம் வந்துருச்சு, வெள்ள எடுத்துருவோமா? எல்லா பிரெட்டையும் பொறிச்சு ட்ரையில் எடுத்துக்கலாம். நம்ம சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நம்ம பொறிச்சு வச்சுருக்க பிரெட்டில் காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுருவோம். இப்போ இந்த நல்லா ஊறி வந்துருச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டுருவோமா? இப்போ பிரெட் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போமா? சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ மில்க் மைட் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பிரெட்டும் நல்லா ஊறிடுச்சு. கொதிச்சுட்டு இருக்க சிரப்போட இதை ஆட் பண்ணி விட்டுருலாம். எல்லா பிரெட்டையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பிரெட் நல்லா மிக்ஸ் வந்துருச்சு. 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். இதில் 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் அதிகமாக வேணால் 1 ட்ராப் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியும் ஆட் பண்ணிக்குவோம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பாக்கி இருக்க நெய்யை இதுக்கு மேலே ஊற்றி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் அல்வா ரெடியான மாதிரி தெரியுது, செக் பண்ணிடுவோமா? இந்த பக்கமாக வந்துருச்சுன்னா உங்கள் பிரெட் அல்வா ரெடி.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்ல மட்டும் இல்லாமா இது நீங்க ட்ரை பண்ணிட்டு மறக்கலாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்கலாம. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பர்சன்ட் பை மோஃபதல்.